செய்திகள் வாசிப்பவர் செல்வம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூன்று மலைகளை சுற்றி வரும் குரு பௌர்ணமி திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அருள்மிகு ஸ்ரீ பிரம்மமலை அறக்கட்டளையின் சார்பில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூன்று மலைகளை சுற்றி வரும் குரு பௌர்ணமி திருவிழா கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பண்டே ஆஞ்சநேயர் திருக்கோவில் வளாகத்திலிருந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய தெய்வங்களை ஊர்வலமாக இழுத்துச் சென்று வெங்கடாஜலபதி மலை அடிவாரத்தில் சுற்றி பழைய பேருந்து நிலையம் வழியாக முல்லை நகர் காயத்ரி அம்மன் கோவில் வழியாகவும் அசோக பில்லர் சாலை வழியாக சென்று ராயகோட்டை சாலையில் உள்ள பிரம்ம மலையில் பௌர்ணமி கிரிவலத்தரன்று அகண்ட ஜோதி ஏற்றப்படுகிறது. இந்த ஜோதி தரிசனத்தை பக்தர்கள் கண்டுகளித்து வழிபட்டு மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், ஏரி குளங்கள் நிரம்ப வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும் என பிரம்மரை வேண்டிக் கொண்டு மீண்டும் அங்கிருந்து பண்டே ஆஞ்சநேயர் கோவில் வளாகத்திற்கு வந்தடைந்து வீடு திரும்புவார்கள் என்பதும் அருள்மிகு ஸ்ரீ பிரம்மமலை அறக்கட்டளையின் செயலாளர் திருமதி முத்துலட்சுமி அவர்கள் தெரிவித்தார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியினை திருமதி முத்துலட்சுமி அவர்கள் மற்றும் பிரம்மமலை அறக்கட்டளை பொருளாளர் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ராஜேந்திரன் அறக்கட்டளையின் சொன்னப்பா அவர்களின் ஏற்பாட்டில் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர். இந்த கிரிவலமானது கடந்த 10 ஆண்டு காலமாக நடைபெற்று வருவதாகவும் மாதா மாதம் பௌர்ணமி விழாவினை முன்னிட்டு தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ பண்டே ஆஞ்சநேயர் திருக்கோவில் வளாகத்திலிருந்து வெங்கடாஜலபதி திருக்கோவில் வளாகத்தை சுற்றி மற்றும் காயத்ரி அம்மன் கோவில் வழியாக பிரம்மமலைக்கு சென்று அகண்ட ஜோதி தரிசனம் செய்துவிட்டு வந்து ஆஞ்சநேயர் கோவில் வளாகத்தில் வந்து நிறைவு பெறுகிறது. இந்த கிரிவலத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் நடைப்பயணமாக சென்று வந்தால் அங்கு அவர்கள் வேண்டிக் கொள்ளும் நோய் நொடிகள், குழந்தைகள் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் அகல செல்வங்கள் செழிக்கும், அப்போது மூன்று தெய்வங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்று வருகிறது என்றும் பிரம்மமலை அறக்கட்டளையின் செயலாளர் திருமதி முத்துலட்சுமி அவர்கள் பேட்டி தெரிவித்தார். ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன். அருள்மிகு டி ஸ்ரீ ராஜேந்திரன், அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலைநல அறக்கட்டளையினுடைய பொருளாளர். இந்த பார்த்திங்கன்னா 2014 மும்மூர்த்தி கிரிவலம் ஓசூரில் நடந்து வருது. இது என்னென்னா உலகத்திலேயே பார்த்திங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் தனி மலையில் சம தூரத்தில் ஒரே நேர்கோட்டில் இருப்பது ஓசூரில் தான். இது ஒரு ஓசூர் மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகவும் இருக்கிறது, ஒரு புண்ணியஸ்தலமாகவும் இருக்கிறது. இதில் வந்து அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலைநல அறக்கட்டளையின் சார்பாக தொடர்ந்து பௌர்ணமி தோறும் பண்டை ஆஞ்சநேயர் கோயிலிருந்து மாலை 4 மணிக்கு புறப்பட்டு மீண்டும் 3 மலையும் சுற்றி இந்த பண்டை ஆஞ்சநேயர் கோயிலே வந்து நிறைவு பெறுகிறது. இதில் பக்தாதிகள், மும்மூர்த்தி பக்தாதிகள் வந்து தொடர்ந்து பயணித்து பயன்படுறாங்க, மும்மூர்த்தி அருள் பெறுறாங்க. இதில் இன்றும் வந்து நிறையா பேர் வருகை இருந்திருக்கிறார்கள் என்பதை அன்புடன் தெரிவித்து எல்லாருமே. எத்தனை பேர் வந்து நீங்கள் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க? சுமார் வந்து 200-800 பேர் வர்றாங்க வர்றாங்க. திருவண்ணாமலைக்கு போக வசதி இல்லாதவங்க இந்த இதில் கலந்துக்கிறீங்களா? ஆமாம், திருவண்ணாமலைக்கு போகாதவங்க கூட இங்கே வந்து கலந்துக்கிறாங்க. அதனுடைய சப்கிரிவலமாகவே நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக வர்றாங்க, வர்ற அன்பர்கள் ஆர்வமாக இருக்காங்க. திருவண்ணாமலைக்கு போக வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த கிரிவலம். ஆமாம், மும்மூர்த்தி கிரிவலத்துக்கு வந்து மும்மூர்த்தி அனுப்பிடுறாங்க. ஓம் பிரம்ம தேவாயின் மகா. நான் பிரம்மமலை செக்ரட்டரி பேசுறேன். என் பேர் முத்துலட்சுமி. தொடர்ச்சியா இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகளும் தொடர் கிரிவலம் நடந்துட்டு இருக்கு. இதில் வரும் பக்தர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பலனும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பலனும், குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கிரிவலம் வர்றதுனால அவங்க பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய வல்லமை மிகுந்த இறைவனாக இருக்கிறார்கள். தொடர்ந்து ஓசூர் மக்களும் மற்றும் அதை சுற்றியுள்ள அனைத்து மக்களும், திருவண்ணாமலைக்கு போக இயலாதவர்கள் கூட தொடர்ந்து வந்து இந்த கிரிவலத்தை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாங்கள் கிரிவலம் நடத்துகிறோம். இந்த முறை குரு பௌர்ணமி, மிக விசேஷமான பௌர்ணமி. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து இதை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் எல்லாரும் தாழ்மையுடன் கேட்டு. முத்துலட்சுமி, பிரம்மமலை செக்ரட்டரி. இது 12 சம்வத்சரால நுண்டி ఈ కార్యం నడుస్తూ ఉంది. ఏదో భక్తాదులు వాళ్ళ కష్టాలను కోరి వచ్చి చేస్తూ ఉంటారు, బాగా నడుస్తూ ఉంది. ఇంకా పెరుగు అని కోరుకుంటాము. వాళ్ళు
பேரு கோவிந்த ரெட்டி. எனக்கு